ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி நகரத்துக்குட்பட்ட கவரப்பாளம் பார்க் சென்டர் பகுதியில் வசித்து வருபவர் லட்சுமி நாராயண் அம்மா. இவருடைய மகன் ஹைதராபாத்தில் குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் லட்சுமி நாராயணம்மா மட்டும் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த கேபிள் ஆபரேட்டரிடம் பணிபுரியும் கோவிந்த் என்பவர் லட்சுமி நாராயணம்மா வீட்டில் தனியாக வசித்து வருவதை அறிந்து அவருடைய வீட்டிற்கு சென்றார். அப்போது எல்லா சேனல்களும் வருகிறதா என சரிபார்க்க வந்ததாக கோவிந்த் கூற அதனை நம்பி மூதாட்டியும் அவனை உள்ளே அனுமதித்தார். வீட்டிற்குள் நுழைந்த கோவிந்த் டிவியை பார்ப்பது போல நடித்து கொண்டே லட்சுமி நாராயண் அம்மாவை கண்காணித்து வந்திருக்கிறார். லட்சுமி நாராயணம்மா அங்கிருந்த சோஃபா மீது அமர்ந்த நிலையில் கோவிந்த் தமது கழுத்தில் போடப்பட்டிருந்த சிறிய துண்டை எடுத்து மூதாட்டியின் கழுத்தை இறுக்கியுள்ளான். இதனை சற்றும் எதிர்பார்க்காத மூதாட்டி லட்சுமி நாராயணம்மா அவனிடமிருந்து தப்பிப்பதற்காக போராடினார். ஒரு கட்டத்தில் மூதாட்டியின் முகத்தை அழுத்தியதும் லட்சுமி நாராயணம்மா மயங்கி விழுந்தார். ஆனால் அவர் உயிரிழந்து விட்டதாக நினைத்து கழுத்தில் கிடந்த 80 கிராம் தங்க நகைகளை திருடி கொண்டு கோவிந்த் தப்பி ஓடினான். இந்த காட்சிகள் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. அவற்றை கைப்பற்றி தப்பி ஓடிய கோவிந்தை போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே லட்சுமி நாராயணம்மாவின் இளைய மகள் வீட்டிற்கு சென்றபோது தாய் மயங்கி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்ததோடு உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.